ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இப்போ வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், மாங்காய் சீசன். இங்கே வந்து வீட்டில் அம்மா மாங்காய் வத்தல் அப்புறம் மாங்காய் ஊறுக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து மாங்காய் வத்தலுக்கு சொல்லுவாங்க ஆம்புலோ, அப்புறம் ஊறுகாய்க்கு சொல்லுவாங்க ஆம்போ அச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் அது என்ன எண்ணெய் கொடுத்து, எண்ணெய், கடுகு, சீரகப்பொடி இதெல்லாம் கொடுத்து ஃப்ரை பண்ணல, மாங்காய் கொண்டுட்டு வந்து கட் பண்ணி காய வச்சுருக்காங்க. மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி காய வச்சுருக்காங்க. இவ்வளோ இப்போ பார்க்கலாம், ஏன்னா மாங்காய் வத்தல் காஞ்சு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுமா, அதனால் வீடியோ இவ்வளோ லென்த்தெல்லாம் போட முடியாது. இன்றைக்கி எப்படி மாங்காய் கொண்டு வந்து கட் பண்ணி இங்கே எப்படி மிக்ஸ் பண்ணி காய வைக்கிறாங்கங்கிறது மட்டும் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த அன்னைக்கு அம்மா அந்த நான் ஒரு கோஸ்ட் வீடு ஒன்று சொல்லியிருக்கேனே, பேய் வீடு, அங்கேருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே போய் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த வீட்டில் தான் யாருமே இல்லையே, ஆனால் அந்த வீட்டு பக்கத்தில் பெரிய குளம் ஒன்று இருக்குது, சீத்தா மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, நிறைய மரம் இருக்குது. நான் ஒரு டைம் நெக்ஸ்ட்டு எப்போயாவது அம்மா கிட்டே கேட்குறேன், அந்த இடத்துக்கு போய் மாங்காய் பறிக்கலாமான்னு சொல்லி. பாருங்களேன், நல்ல பெரிய பெரிய மாங்காய். இது என்னன்னு தெரியுதுங்களா? கம்மா சிப்பின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்க இது வந்து நான்வெஜ் ஐட்டம். இது எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கத்தியில் கூட நம்ம மாங்காவோட தோலை உரிக்க முடியாது அவ்வளவா. இப்போ நம்ம சில பேர் உரிக்கும் போது கரெக்டாக உரிப்பாங்க, சில பேர் உரிக்கும் போது அந்த மாங்காயும் கொஞ்சம் கொஞ்சம் சீவிரும். ஆனால் இதில் இன்றைக்கி எப்படி இங்கே மாங்காய் தோல் உரிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் செம்ம மைண்டு தெரியுமா, அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு சூப்பராக பண்ணுவாங்க. இதை வந்து இப்போ உரசணும், கொஞ்சமாக தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்து உரசுவாங்க. உரசினதுக்கப்புறம் அந்த நடு பகுதியில் ஒரு இடத்துல ஒயிட் கலரில் தெரியும் பாருங்கள், அந்த இடத்துல ஓட்டையாகும். ஓட்டையானதுக்கப்புறம் அந்த ஓட்டையிலேருந்து சீவுவாங்க, சூப்பராக சீவுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், நான் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு என்னால் முடியலைன்னு விட்டுட்டேன். ஆனால் இவங்க எவ்வளோ சூப்பராக இது ரெடி பண்ணுறாங்க, எப்படி சீக்கிறாங்கன்னு பாருங்களேன். கத்தி இருக்குது, தோல் சீவுறதுமே எங்கள் வீட்டில் ரெண்டு இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் பண்ணால் சீக்கிரமாக பண்ண முடியாது, இதில் பண்ணால் தான் சீக்கிரமாக பண்ண முடியும்னு மாமனார் சொல்லியிருக்காங்க. இதை வந்து 3 இல்லை 4 உரசி கொண்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி நல்லா வெள்ளை வெள்ளையாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு வழியாக ஓட்டை போட்டாங்க, இதுவே போதும். இப்போ அந்த ஓட்டை அதுவும் வெளியே இருக்கிறதும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க, அதில் கூட சீவ முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் நல்ல ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் எங்கே ஓட்டை போட்டிருக்காங்களோ அங்கேருந்து தான் சீவுவாங்க. ஒன்று முடித்தாச்சு, இப்போ 3 செஞ்சு முடிச்சிட்டாங்க பாருங்கள். சின்ன சின்ன ஓட்டையாக தான் தெரியும், ஆனால் எவ்வளோ அழகாக சீக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் சீக்கிறது பார்க்கலாம். தெரியாமல் கூட கொஞ்சம் கூட மாங்காய் அந்த உள்ளே இருக்கிற சதை சீவவே மாட்டாங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக, நான் சொன்ன அதே சின்ன ஓட்டையில் வெறும் மாங்காய் தோல் மட்டும் சீவுறாங்கன்னு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்த்தேன். உண்மையாகவே இதில் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. கீழே விழுகிற தோலையும் அவங்க சீக்கிறதையும் பாருங்கள். இவங்களாம் பண்ணால் சீக்கிரமாக பண்ணிடுறாங்க, நான் பண்ணால் தான் கையில் அறுத்துக்கிறேன். இப்போ 1 மாங்காய் முடிஞ்சது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக சீச்சிருக்காங்கன்னு. இங்கே பிறக்கிற குழந்தை அந்த கொஞ்சம் விவரமாக இருக்கும்போது, அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய தெரியும்ல, அந்த டைம்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே பழக்கிறாங்க. அது ஒரு வயல் வேலையாக இருக்கட்டும், இல்லை குக்கிங்காக இருக்கட்டும். குக்கிங் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் எல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் அதிகமாக பழக்குவாங்க. சத்தியமாக நான் பார்த்த வரைக்கும் என்னோடய வில்லேஜில் யாருக்கும் பையனுக்கெல்லாம் சமைக்க சொல்லி கற்றுக் கொடுக்கல. அவங்க பெரியால் ஆகும்போது அம்மா இப்படியெல்லாம் சமைக்கிறத பார்த்து வேணால் சமையல் கற்றுப்பாங்களா இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தா. ஆனால் சின்ன வயசில் நான் நல்லா கவனிச்சுக்கோங்க, சின்ன வயசில் பசங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே
குக்கிங்ல இருந்து வயல் வேலையில இருந்து இந்த மாதிரி வீடு கட்டுற வேலையோ இல்லை எதுவா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே பழக்கிறனால இவங்களோட மைண்ட் தாட் இதுதான். என்னோட பையன் பெரியாளாவான், பெரியாளானதுக்கு அப்புறம் படிப்பான், படிச்சதுக்கு அப்புறம் வயல் வேலை தான் பார்ப்பான், இப்படிதான் இவங்க திங்கிங் பண்றாங்கங்க. அதனாலதான் இங்க இருக்கிற பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி இந்த வேலையில இவங்களுக்கு கரெக்டா தெரியும், இதை தவிர வேற எதுவும் சரியா தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்களேன், அம்மாவை விட அப்பா எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிப்பாங்க தெரியுமா? அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு டைம் கேட்டேன், நீங்கள் எப்படி அம்மாவை விட ஸ்பீடாக பண்ணுறீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, நான் சின்ன வயசுலேருந்தே பழக்கம்னு சொல்லி. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க வேலை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் வளர்க்குற விதத்தை பற்றி நான் குறை சொல்லலை, இங்கே இருக்கிற வளர்க்குற விதத்தை தான் நான் சொன்னேன். தயவுசெய்து நான் முன்னாடி சொன்ன விஷயத்தில் யாரும் கோவப்படாதீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில பேர் நான் பேசுகிறது நெகட்டிவாக நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் நம்ம ஊரில் குறை சொல்லலை, இங்கே இருக்கிற இங்கே வளர்த்த விதத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான். மறுபடியும் ஒரு நாள் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பண்ண தெரியும், ஆனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவங்க வந்து பழகிட்டனால அவங்க சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க. என்னாலேயும் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவங்கள மாதிரியே தான் எனக்கும் வந்தது, எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏதோ பண்ணேன் தமிழச்சி. Pundati, you can do it. அம்மா கையில இங்க ரத்தமே வர போகுது. இந்த இடம் நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, செம்ம ஷார்ப்பா இருக்கும்னு, அதுதாங்க கைய வெட்டுற மாதிரி. இங்க பாருங்க வலிக்குது பயங்கரமா. நான், அம்மா, அப்பா எல்லாரும் மாங்கத்தோல் சீவிக்கிட்டு இருந்தோம். என்னோட ஹஸ்பண்டு, தம்பி அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் பண்ணுவேனா பண்ணுவேன்னு அழுதா, அதனால் அவளுக்கு அம்மா கொஞ்சம் சீச்சு கொஞ்சம் சீவி, இன்னும் கொஞ்சம் சீவாமல் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த மாங்காவை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சீவ சொன்னாங்க, மேடம் எப்படி சீவுறாங்கன்னு பாருங்கள். அவங்க எப்போதுமே ரொம்ப தனியாக, நீங்கள் ஒரு மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்வேன் அப்படின்னு பண்ணுவாங்க. பாருங்கள், நல்லா பார்க்குறா, ஆனால் சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு முடியல. இன்னொன்று, நான் ரொம்ப பயந்துட்டேன், அந்த ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அந்த இடத்துல கையை கிழிச்சிக்கிட்டானா, அதனால் கொடுக்கல. கொடுக்கலங்கிறக்காண்டி பாருங்கள் அடிப்பா என்ன. முன்னாடி சொன்னேன்ல, நீங்கள் ஒரு மாதிரி வேலை செஞ்சிங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச வேலை செய்வேன்னு. மாங்காக்கு வந்து ஆம்போன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்களேன், ஆம்போ ஆம்போன்னு சொல்லிக்கிட்டு இவ விற்க போகிறா, ஆம்போ ஆம்போ அப்படி சொல்லிட்டு சொல்லி சொல்லி உள்ளே போடுறா. ரொம்ப மெதுவாக செய்கிறேன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுங்கள் பார்ப்போம், நானும் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்கன்னு சொல்லி. அவங்க கையில் ஒரு மாங்காவை கொடுத்து பண்ண சொன்னேன். என்னை விட நீங்கள் கம்மியாக தான் செஞ்சீங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சேன். ஒரு நாலு மாங்காய் தாங்க தோல் சீச்சிருப்பேன். பாருங்களேன், அந்த இடம் வலிச்சது, நான் தோல் சீக்கும் போது இப்போது கொப்பளிச்சிருச்சு, பயங்கரமாக எரியுதுங்க, நல்லா கொப்பளிச்சிருக்கு. அந்த ஒரு கூடையில் இருந்தது பாதி முடிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்பாவுக்கு கை வலிக்குதுன்னு நினைக்கிறேன், கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நாலு பீஸாக கட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ஆறு ஆறு பீஸாக கூட சின்ன சின்ன பீஸாக போடுவோம், ஆனால் இது வந்து மாங்காய் வத்தல். மாங்காய் வத்தல் அதிகமாக பண்ணுவாங்க, ஆனால் ஊறுகாய் வந்து கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஊறுகாய் வந்து யாருமே இங்கே சாப்பிட மாட்டாங்க. அம்மாவுக்கும் பிளட் இல்லைன்னு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அது வந்து அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஊறுகாய் வத்தல் வந்து எப்போ வேணாலும் குழம்பு வச்சுக்கலாம்ல, அது வந்து கெட்டு போகாது, அதனால் வத்தல் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் நாலு பீஸாக கட் பண்ணுவாங்க. இப்படி தான் கட் பண்ணுவாங்க. பாருங்கள், கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, எப்போ முடியுமோ. இப்போ ரீசன்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கேமரா ஆன் பண்ணுறத பார்த்தாவே இவள் ஹாய்னு சொல்லுவாள். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவளை பேச விடலையாம், பயங்கர அழுகை.
அதுக்கப்புறம் சரி பேசுன்னு சொல்லி சொல்லும்போது ஹாய் சொல்கிறேன். இப்போ ஒரு 5 மணி இருக்கும், இவ்வளோ மங்கை கட் பண்ணாமல் இருக்குது. கட் பண்ணி அந்த குடையில் இவ்வளோ வச்சுருக்காங்க. மழை வரப்போகுது, அதனால நாங்கள் எல்லாமே எடுத்து வைக்க போயிட்டோம். அப்போ தான் கட் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே. நேற்று நைட்டு மழை பெஞ்சினால இன்னும் காலையில் அவ்வளவா வெயில் வரல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி கட் பண்ண மாங்காய் வெள்ளை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மிளகாப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி காய வைப்பாங்க. இது இன்னும் ஆகும் எவ்வளோ நாள், நல்லா காஞ்சாதான் ஊறுகாயை மட்டும் எண்ணெயில் கடுகு நான் முன்னாடி சொன்ன மாதிரி போட்டு பொறிச்சு அதுக்கப்புறம் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்னொன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மண்பானையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறாங்க. காய வைக்கிறதுமே அதுதான், இன்னும் நல்லா இருக்கும். மண்பானையோட ருசியே வேறங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எவ்வளோ பேர் மண்பானை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட 2 பானையும் கழுவி வச்சுருக்காங்க. கழுவி வச்சதுக்கப்புறம் இப்போ மாங்காவை கழுவி மண்பானையில் சேர்ப்பாங்க. முதல்ல கட்டில் சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க, நானும் சொன்னேன் அதில் சேர்க்காதீங்க, யாருக்குமே பிடிக்கல, தண்ணி இஞ்சட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, வேண்டாம் இதிலே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. நானும் நினச்சேன் மாங்காய் கழுவுறாங்கல்ல அந்த மாதிரி வட்டாக கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தா எல்லா மாங்காவையும் ஒரே டைமில் கழுவிட்டு உப்பு மஞ்சள் பொடி சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் மண்பானைங்கும்போது எல்லா மாங்காவையும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்குறதா இருந்தால் பெரட்ட முடியாதுல்ல சரியா அப்படின்னு யோசிக்கும்போது தான் மண்பானையில் பாதி மாங்காவை கொடுத்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்குறாங்க. அந்த மாதிரி உப்பு சேர்க்குறாங்க, பாதி கொடுத்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாங்காய் கொடுத்து அதுக்கப்புறம் உப்பு மிக்ஸ் பண்ணுறது, அப்படி தான் பண்ணுறாங்க. இன்னொன்று, இது வந்து மாங்காய் வத்தல் அப்படிங்கிறனால மாங்காய் வத்தலில் மஞ்சள் பொடி சேர்க்க மாட்டாங்க, ஊறுகாயில் தான் சேர்க்குறாங்க. இப்போ ஒரு பானையில் நிரப்பி முடிச்சிட்டாங்க. இது வந்து மீதம் கட்டி வச்சுருந்தது, அதையும் கழுவிட்டு 2வது ஒரு சின்ன பானை, ஃபஸ்ட்டை விட இது கொஞ்சம் சிறுசு, அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லா மாங்காவையும் கழுவி மண்பானையில் சேர்த்து முடித்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமே உப்பு அதிகமாக சேர்க்குறாங்க. மாங்காய் வத்தலில் நம்ம எவ்வளோ அதிகமாக உப்பு சேர்க்குறோமோ அவ்வளோ சூப்பராக வருமா மாங்காய் வத்தல், கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி அதிகமாக சேர்த்தாங்க. இப்போது இது வந்து மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு. மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து தோலை உரிக்க மாட்டேங்கிறாங்க. மாங்கொட்டை அப்புறம் மாங்கொட்டையில் இருக்கிற தோல் அதை மட்டும் எடுத்துகிட்டு மாங்காய் ஊறுகாய் பண்ணுவாங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று, மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு வந்து மண்பானையில் பண்ணலை, ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டாங்க பிளாஸ்டிக், அதில் தான் கழுவி இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு அங்கே போட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம உப்பு சேர்க்குறோன்னா நாளைக்கு வந்து தண்ணியாக இருக்கும் அந்த இடத்துல. இன்னொன்று பக்கெட்டுக்குள்ளே சொல்கிறேன், இன்னொன்று மாங்காய் ஊறுகாவை வந்து தனியாக ஒரு சாக்குலேயோ இல்லை துணிலேயோலாம் காய வைக்க மாட்டாங்க. அந்த பக்கெட்லேயே ஒரு 4 நாள் அந்த தண்ணியிலையே ஊறணுமா, அந்த தண்ணியிலையே ஊறி காயணுமா மாங்காய் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. அதனால் அந்த பக்கெட்லேயே தான் காய வைப்பாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லாமே கழுவி முடிச்சிட்டாங்க பாருங்கள். இப்போ மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி, காஞ்ச மாங்காய் ஊறுகாய் தான்.
மாங்காவோட தோலெல்லாம் உரித்து அறுத்து கழுவி மஞ்சள் பொடி சேர்த்து உப்பு சேர்த்து இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய தொல்லை என்ன தெரியுமா, இந்த மாதிரி மாங்காய் வத்தல் காய வைக்கும்போது இந்த ஆட்டுக்குட்டிகிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடும். இந்த ஒரு நாலு நாளாக எனக்கு நடக்கிற ஒரு பெரிய டென்ஷன் இதுதான். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் ஆரம்பிப்பேனா, வெளியே வெயிலில் கொஞ்சம் கட்டில் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி தான் காய வைக்கிறாங்க. எப்போ எங்கேருந்து வீட்டுக்குள்ளே வருது என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு தண்ணி குடிக்க வீட்டுக்குள்ளே போவேனா போகக்கூடாதுங்குது. ஒரு இந்த மாதிரி எதுக்குமே அங்கேயே உட்காந்துருந்தா ஓகே, ஒரு ரெண்டு நிமிஷம் எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்குள்ளே எங்கேருந்தாவது வந்து சாப்பிடுது தெரியுமா, ரொம்ப கஷ்டம். இதுதான் ரொம்ப கஷ்டம். மாடி வீடு இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. இந்த விஷயத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறது தெரியுமா. இது வந்து இன்னைக்கு இப்படி தான் காஞ்சிருக்குது. இப்பயுமே இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் விரட்டிட்டு தான் இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறது, மாங்காய் வத்தல் ரெடியானதுக்கப்புறமும் அப்புறம் மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது ரெசிபின்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, இவ்வளோதான். என்னோடய முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வீடியோ பார்த்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து மாங்காய் வத்தல் கூட நண்டு சேர்த்து குழம்பு வைப்பாங்க, ஊமச்சி சேர்த்து குழம்பு வைப்பாங்க, அப்புறம் நிறைய சில டைம் மீனில் கூட நான் மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சுருக்கேன். அது அந்த நண்டு ஊமச்சி எல்லாம் எப்போ கிடைக்குமோ அந்த சீசனில் தான் அது கூட மிக்ஸ் பண்ணி குழம்பு வைப்பாங்க. இனிமேல் வச்சா என்னோடய புது நியூ சப்ஸ்கிரைபருக்கும் நான் காமிக்கிறேன். இங்கே வந்து மாங்காய் வத்தல் சேர்த்தும் குழம்பு வைப்பாங்கங்கிறது சொல்லணுங்கிறதுக்காண்டி இப்போ சொன்னேன். ஓகே, நீங்கள் இந்த வீடியோவில் மாங்காய் எப்படி கொண்டுட்டு வந்து கட் பண்ணி வத்தல் போடுறதுக்கும் சரி ஊறுகாய் போடுறதுக்கும் சரி எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இதுதான் வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.